அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ அஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாம் தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியன் வ ரசூலா. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த நேரலையில் ஒன்று கூடியிருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்றதில் ஆகட்டுமா. எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவனுடைய அருள் கிருபையை நம் அனைவர் மீதும் வற்றாமல் சொறிவானாக நம் அனைவரையும் கொடிய நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றி அருள் புரிவானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அல் குர்ஆனுடைய அழகிய சரிதைகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு நபித்தோழருடைய, முக்கியமான நபித்தோழருடைய, ஒரு ஆளுமை மிக்க நபித்தோழருடைய ஒரு சரிதையை, அல் குர்ஆன் கூறுகிற சரிதையை நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே நபித்தோழருடைய சரிதையை சொல்வது நமக்கு முக்கியமல்ல, அல் குர்ஆன் சொல்லித் தருகிற பாடங்களை நாம் கவனித்துக் கொள்வதுதான் நமக்கான பாடம். நாட்டுப்பற்று என்பது முஸ்லிம்களுக்கு கிடையாது, இஸ்லாமியர்கள் அதில் கவனக்குறைவாகவே இருப்பார்கள் என்று பொது சமூகத்தில் ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இந்த சந்தேகத்திற்கு விடை காணும் முகமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரிதையை நாம் புரட்டி பார்க்கிற போது ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கிறது. இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம், இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் என்ற அடிப்படையில் நாட்டுப்பற்றை அது ஊக்குவிக்கிறது. நாட்டுப்பற்றை அது ஊக்குவிப்பதோடு மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமுக்கு நாட்டுப்பற்று இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. தேசத்திற்கு ஒரு பாதுகாப்போ ஒரு ஆபத்தோ வருகிற போது அந்த தேசத்திற்கான ஆபத்தை நீக்குவதற்காக வேண்டி குடிமக்கள் அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாட்டுப்பற்றை நாம் பார்க்கிற போது நமக்கு மெய்சில் இருக்கிறது. அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் வாழ்ந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இறை தூதராக அனுப்பப்பட்ட போது அந்த செய்தியை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய உறவினிடத்தில், வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய வேதம் கற்ற அவருடைய தூரத்து உறவினிடத்தில் அழைத்து சென்று பெருமானாரை கொண்டு செய்தியை அறிமுகப்படுத்துகிறார். ஆரம்ப காலம் நீண்ட வரலாற்றுடைய அந்த சுருக்கம் என்னவென்று சொன்னால், ஒரே வரியில் சொல்வதென்றால், வரக்கா பெருமானாரிடத்தில் சொன்னார், இது இறை தூதருடைய பண்புகள். உண்மை ஒரு கட்டத்தில் உமது மக்கள் இந்த நாட்டை விற்று வெளியேற்றுவார்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. பெருமானார் கேட்டார், அவன் முகர்ஜியில் என்னை இந்த மக்கள் வெளியேற்றுவார்களா என்று கேட்டால், என்ன பொருள் அதற்கு? நான் பிறந்த நாடு, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர், இந்த ஊரை விட்டு ஏன் என்னுடைய மக்கள் வெளியேற்ற வேண்டும்? நாட்டுப்பற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதே வெளிப்படுத்துகிறார்கள். அதிர்ச்சி, ஏன் என்ன ஊரை விட்டு ஏன் வெளிப்படுத்த வேண்டும், வெளியேற்ற வேண்டும் என்ன என்று. அப்படி வெளியேற்றினார்கள். மக்காவுடைய எல்லையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகிற போது மக்காவுடைய எல்லையில் திரும்பி நின்று மக்காவை பார்த்து அழுதார்கள். மக்காவை குறித்து சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே நான் அதிகம் நேசிக்கிற ஒரு மண், ஒரு பூமி இருக்கும் என்று சொன்னால் அது நீதான். உனது மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றி இருக்காவிட்டால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு வெளியேறி இருக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார். நாட்டு பற்று, வாழ்ந்த நாட்டுடைய பற்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னாடி கூட மக்காவிலிருந்து வரக்கூடிய மனிதர்களை எல்லாம் அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கத்து மக்கள் எப்படி இருக்கிறார்கள், மக்கா எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்பார்கள். தொடர்ந்து பெருமானாருடைய உள்ளத்தில் மக்காவை குறித்த எண்ணம், தேடல் இருந்து கொண்டே இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் காய்ச்சலில் ஜுரத்தால் அவதிப்பட்டார்கள். ஏன்? ஒரு ஊரை தேடி இன்னொரு புதிய இடத்திற்கு அவர்கள் ஒவ்வாமை ஏற்பட்ட காரணம்தான். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த தேட்டத்தை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னல்லதி ஃபரலா அலைகல் குர்ஆன லரதூக இலா மஆத்,
இப்போதும் மக்காவை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த குர்ஆனை இறக்கிய அல்லாஹ் உண்மை நிச்சயம் அந்த மக்காவுக்கு திருப்பி செலுத்துவான், கொண்டு வருவான் என்று அல்லாஹு தஆலா 28வது அத்தியாயம் 85வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். இதெல்லாம் நாட்டுப்பற்றுக்கான இஸ்லாம் சொல்லி தருகிற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் கிடைத்த பாடங்கள். ஏன் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறதுன்னு சொன்னால், கலகம் விளைவிக்கிற ஊரில் கலகம் விளைவிக்கிற குழப்பம் விளைவிக்கிற மக்களுக்கு, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதரோடும் போரிடுகிற மக்களுக்கும், கலகம் விளைவிக்கிற மக்களுக்குமான தண்டனையை இஸ்லாம் சொல்லி தருகிறது. சூரத்துல் மாயிதாவுடைய 33வது வசனம் சொல்லி தருகிறது என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தண்டனை ஊரில் யாரெல்லாம் கலகம் விளைவிக்கிறார்களோ அவர்களுடைய தண்டனை கொல்லப்பட வேண்டும், தூக்கில் ஏற்றப்பட வேண்டும், அல்லது மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாடு கடத்தப்பட வேண்டும். அப்ப நாடு கடத்துதலை மிகப்பெரிய தண்டனையாக, மரண தண்டனையாக இஸ்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறது. மரண தண்டனையும் நாடு கடத்தலையும் இஸ்லாம் ஒன்றாக சொல்லித் தருகிறது. அப்போ பாருங்க, நாட்டுப்பற்று என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த நாட்டை அமைதியான நாடாக மாற்றுவாயாக, ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ், அமைதி மிக்க நம்பிக்கைக்குரிய அபயம் அளிக்கக்கூடிய பூமியாக மாற்று என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் இருந்து உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது என்று. நாம் என்னைக்காவது இந்தியாவுக்காக வேண்டி அப்படி கேட்டிருக்கிறோமா, அல்லது வாழுகிற நாட்டுக்காக வேண்டி நாம் கேட்டிருக்கிறோமா? இது சுன்னா, இப்ராஹிமுடைய நடைமுறையின். நாட்டுப்பற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு காஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய கவிஞர், அரபுலகம் மட்டுமல்ல அரபுலகத்து வெளியிலும் பரவலாக அறியப்பட்ட ஒரு ஆளுமை. பேச்சு திறமை அவருக்கு இருக்கிறது. இவருடைய பாடல் நமக்கு தருகிற படிப்பினை என்னவென்று சொன்னால், நீ வாழுகிற சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதுதான். நாட்டிற்கு உன்னுடைய வாழ் உன்னோடு வாழ்கிற மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால், அந்த ஆபத்தை நீக்குவதற்காக, நாட்டுடைய அந்த பேராபத்தை அகற்றுவதற்காக நீ என்ன செய்திருக்கிறாய் என்ற பாடம் நமக்கு இந்த காஅப் இப்னு மாலிக்குடைய வரலாறு சொல்லி தருகிறது. உனக்காக மட்டும் வாழ்கிறீர்களா? உங்களுக்காகவும் உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வாழுங்கள், ஆனால் நாட்டுடைய பிரச்சனைகளை, நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் யார், அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தீர்த்து கொள்வார்களா என்று நாம் வாழ இருக்கக்கூடாது என்ற செய்தியை காஅப் இப்னு மாலிக்குடைய இந்த வரலாறு சொல்கிறது. நாட்டுடைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது, கண்டும் காணாமல் இருக்கிறோம். மலைகள் எல்லாம் அப்படியே பெயர்த்தெடுக்கப்படுகிறது, கண்டும் காணாமல் இருக்கிறோம். தண்ணீரை உறிஞ்செடுக்கிறார்கள், போலிகள் நடமாடுகிறது எல்லா இடங்களிலும், அளவையில் நிறுவையில் மோசடி செய்கிறார்கள், பதுக்கல் செய்கிறார்கள், அநீதிக்கு மேல் அநீதி நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பொது பிரச்சனைகள், சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் இன்றைக்காவது எழுதியிருக்கிறோமா, பேசியிருக்கிறோமா, அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆளுகளிடத்திலாவது நம்முடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறோமா? நாட்டுப்பற்றில் இதுவும் அடங்கும் என்பதை நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. காஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாட்டிற்கு ஒரு ஆபத்து வருகிற போது அதில் அக்கறை கொள்ளாமல் அவர்கள் எதுவும் செய்யாமல் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை கண்டிக்கிறான். அல்லாஹு தஆலா அதை கண்டிக்கிறான். ஹிஜ்ரி 9 நடந்த நிகழ்வு. ஹிஜ்ரி 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைகிறார். ஹிஜ்ரி 10 என்றால் பெருமானார் மரணம் அடைவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த இந்த நிகழ்வு. காஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தபூக்குடைய யுத்தத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள் மக்களை. தபூக் மதீனாவிலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், 1000 கிலோமீட்டர் தூரம். அது எந்த காலத்தில் அழைக்கிறார்கள்? வெப்ப காலத்தில், கோடை காலத்தில், கடுமையான சூடு. கடுமையான சூடு என்று சொன்னால், அந்த போருக்கு அழைக்கப்பட்ட போது பல சிக்கல்கள் மதீனாவில் இருந்தது. 1வது சிக்கல், கடுமையான கோடை காலம். 2வது சிக்கல், அரபு நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு தெரியும், கோடை காலத்தில் தான் அறுவடை நடக்கும். அங்கே பெரித்தம்பளங்கள் காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கிறது, அறுவடை செய்ய வேண்டும். தபூக்கு செல்வதா, அறுவடையில் ஈடுபடுவதா? வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்க அந்த அறுவடையை விட்டு விட்டு செல்ல யாருக்கு மனம் வரும்? ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள் போருக்கு. தூரம் 1000 கிலோமீட்டர் தூரம், பொருளாதார வசதி குறைவு. அல்லாஹு தஆலா அருள்மறை குர்ஆன் சூரத்து தௌபாவில் இந்த வசனத்தை, இந்த போரை குறித்து குறிப்பிடுகிற போது சொல்லி காட்டுகிறார், சிரமத்துக்குரிய போர் என்று அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் சொல்லவில்லை. சிரமத்துக்குரிய கஷ்டமான போர் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹு தஆலா காஅப் இப்னு மாலிக்கையும் அவர்களோடு சேர்த்து 2 நபி தோழர்களையும் அல்லாஹு தஆலா கண்டிக்கிற அந்த கண்டிப்புடைய நோக்கம் என்ன? உங்களுக்காக வாழ்ந்தது போதும், இந்த நாட்டுக்காக நீங்கள் வாழுங்கள் என்ற செய்தியை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இங்கே சொல்லி தருகிறான்.
காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா போருக்கும் அழைக்கிற போது தெளிவாக அழைக்க மாட்டார்கள். ஒரு இடத்துக்கு போறோம் வாங்க, அல்லது எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்று. இந்த தபூக்குடைய யுத்தத்தை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அறிவித்தார்கள். தபூக் என்ற இடத்திற்கு நாம் சொல்கிறோம், எதிரிகள் நம்மை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரோமர்கள் தபூக்குன்னா ரோமப்பட ரோம ஆட்சியின் இருக்கிற இடம். எனவே நாம் செல்கிறோம், ரெடியாகுங்கள், தயாராகுங்கள். அப்போ நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் ஒவ்வொரு குடிமகனும் தயாராக வேண்டும். அது பொது அறிவிப்பு செய்கிறார்கள், யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. உடல் உபாதைகளுடைய உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். மீது எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். இப்ப காபூபின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வரலாற்றை அவர் சொல்கிறார், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வரலாறு. சூரத்து தௌபாவில் இதற்கான வசனங்கள் இறங்கி இருக்கிறது. இந்த காபூபின் மாலிக்கை கொடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா படைகளிலும் இவர் கலந்து, எல்லா போர்களிலும் இவர் கலந்து கொண்டவர். அக்கபா என்ற ஆரம்பத்தில் நடந்த பள்ளத்தாக்கில் நடந்த அந்த அக்கபாவில் கலந்து கொண்டவர். அக்கபாவில் கலந்து கொண்ட அந்த அக்கபா என்பது உடன்படிக்கை. மக்காவில் ரசூலுல்லாஹ் இருந்த காலத்தில் மதீனாவிலிருந்து சென்று உடன்படிக்கை செய்தார்கள். அது ஒரு பெரிய பாக்கியம். அவர் சொல்லி காட்டுகிறார், அக்கபாவில் நான் கலந்திருக்கிறேன், பத்ரில் கலந்திருக்கிறேன். பத்ர் என்றால் என்ன? பத்ரில் கலந்து கொண்ட தோழர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் சொல்லி காட்டினார்கள். பதிலில் கலந்து கொண்ட எல்லா தோழர்களுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விட்டான். என்ன வேண்டும் என்றாலும் அவர்கள் செய்து கொள்ளட்டும். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, குறிப்பிட்டு காட்டுகிறார், தபூக்கு ரசூலுல்லாஹ் அழைத்த போது நான் பலசாலியாக இருந்தேன், இளைஞராக இருந்தான். ஒன்றுக்கு இரண்டு வாகனங்கள் இருந்த பெரிய நல்ல வசதியான குதிரைகள் அவரிடத்தில் இருந்தது. ஒன்றுக்கு இரண்டு குதிரைகள் இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க, பெரும் எதிரி ரோமர்கள் மதீனாவின் மீது படையெடுத்து தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டித்தான் முஸ்லிம்கள் அவர்கள் வருவதற்கு முன்பு நாம் அங்கே சென்று தாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் தயாராகிறார். அப்ப பயங்கர சூடு, நீண்ட தூரம். அப்ப சில முனாஃபிக்குகள் என்ன செய்தார், நயவஞ்சர்கள் என்ன கருதினார்கள், ரசூலுல்லாஹ் வந்து பல காரணங்களை சொன்னார் நாங்க வர முடியாது என்பதற்காக வேண்டி. ஆனா காபூபின் மாலிக் எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவர் நினைத்துக் கொண்டு அவர்கள் நினைத்துக் கொண்டார், முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் தெரியவா போகிறது என்று. ஏறக்குறைய 35,000 வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது தபூக் சென்றவர்கள். அறிவிச்சாங்க, அது நீண்ட வரலாறு அறிவித்தாங்க. அப்ப அறிவித்த போது மக்கள் அங்கங்கே தயாராகிறார். மாலை பார்த்துக் கொண்டிருக்கிறார், நான் இளைஞன், ரெண்டு வாகனம் என்னிடத்தில் இருக்கிறது, திடகாத்திரம் வசதி இருக்கிறது, எனவே மக்கள் தயாராகட்டும், நாம மெதுவா தயாராகலாம் என்று நினைத்தார். தயாராகி தயாராகி நாட்கள் நெருங்க நெருங்க 3 நாட்கள் தான் இருக்கிறது. அவர் அப்பொழுது அமைதியா இருந்தார். 3, 2 நாளாயிருந்து 1 நாளானது. ரசூலுல்லாஹ் புறப்பட போகிறாள் செய்தி தெரிந்தது. புறப்படட்டுமே, என்னிடத்தில் வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருக்கிறது, நான் அவர் அடைந்து கொள்வேன் என்று கருதினார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் போருக்கு புறப்பட்டு விட்டார். இவர் காபூபின் மாலிக்கும் இன்னும் 2 நபித்தோள் வயதானவர்கள். இவர் மட்டும்தான் இளைஞர், புறப்படவில்லை. காபு தான் தன்னுடைய வரலாற்றை சொல்கிறார். எனவே காபூபின் மாலிக்கின் வரலாற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காபு என்னதனை சொல்றாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் புறப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் போன போது மரண அன்று புறப்பட்ட அன்றும் அவர் நினைத்தார், போலாமே நம்ம வேகமா போய் புறப்படலாம், சென்று சேரலாம் என்று. மறுநாள் நினைக்கிறார், இன்னும் போட்டு பிரச்சனை இல்லை, இன்னும் வேகமா, எனக்கு தான் அதுக்கான வழி தெரியும், தடம் தெரியும், நான் வேகமாக சென்று சந்திப்பேன் என்று. 2 நாள் ஒரு சந்தேகம் வருது, எப்படி அவர் வேகமா போயிருப்பாங்களோ, இன்னும் போக முடியாதோ என்று. 3வது நாள் அவர் மதீனாவுடைய எல்லை, மதீனாவுடைய வீதிகளுக்கு சென்று பார்க்க யாருமே இல்லை, மனிதர்களே இல்லை, நயவஞ்சகர்கள் மட்டும்தான் ஆண்கள் இந்த ரூபத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறார். பயம் வந்துருச்சு காவம், ஐயையோ தப்பு பண்டமே, இனி வேகமாக சென்றாலும் ரசூலுல்லாவை அடைந்து கொள்ள முடியாது, போர்ப்பு. அவர் சஹாபாக்கள் போயிட்டான், முடிஞ்சிச்சு. இவர் அப்பந்தான், ஆஹா பெரிய தப்பு செஞ்சிட்டமே, போயிருக்கலாமே என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தபூக்கு செல்கிற வழியில் 35,000 வீரர்கள் இருக்கிற அந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து கேட்கிறார், அபூதரல் கிஃபாரி எங்கே, காபூபின் மாலிக் எங்கே, ஒரு தலைமை எப்படி இருந்திருக்கிறது பாருங்க. 35,000 வீரர்களுக்கு மத்தியில் காபூபின் மாலிக்கை காணவில்லை, அபூதரல் கிஃபாரியை காணவில்லை, இன்ன நபர்களை காணவில்லை, ஹிலால் இப்னு உமையா எங்கே, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க பாருங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நபி தோழர்களையும் குறிவைத்து ரசூலுல்லாஹ் அறிந்து வைத்திருந்தார்கள். காபை குறித்து கேட்ட போது சிலர் சொன்னார்கள், யாரோ சொல்லலாம், புதிய மனைவி, வசதி இருக்கிறது, 2 குதிரைகள் இருக்கிறது, மனைவியோடு அவர் இருந்திருப்பார். உடனடியாக
முவாதிபின் ஜபல் சொன்னார், இல்லை 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 யார சொல்லல்லா, காபில் இதுவரை நாங்கள் ஒரு குறையும் கண்டதே இல்லை, அவர் ஏன் வரவில்லை என்று தெரியவில்லை யார சொல்லல்லா. போருக்கு சென்றார்கள், போர் நடைபெறவில்லை, முஸ்லிம்கள் பெரும்படையோடு வருகிறார்கள் செய்தி தெரிந்த போது ரோமர்கள் ஓடிவிட்டார்கள், புறமுதலிட்டு வெற்றியோடு திரும்பி வருகிறார்கள் மதீனாவுக்கு. போர் நடைபெறாமலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு இடத்திலிருந்து அந்த போரில் இருந்து வருகிற போது நேரடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள், பள்ளிவாசலில்தான் தங்குவார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க, படையும் வந்திருக்குது, போரில் கலந்து கொள்ளாத மனிதர்களை அழைத்து ஏன் வரவில்லை என்ற காரணத்தை கேட்கிறார். அப்ப காபூவின் மாலிக்கு வரணும், காபூவின் மாலிக்கு வருகிற போது அப்போ முனாஃபிக்கீன்கள் வரிசையா நிக்கிறாங்க, நயவஞ்சகர்கள், ஒவ்வொரு காரணமா பொய்யா சொல்லிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் சரி போங்க சரி போங்க சரி போங்க என்று அவர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. காபூவின் மாலிக்குடைய டைம் வருது, காப் சொல்கிறார், ரசூலுல்லாஹை நோக்கி நான் நடக்க தொடங்கினேன், என்னது கால்கள் சிக்கி கொண்டன, ஒழுங்கா நடக்க முடியல, பயம் வந்துருச்சனது, மனசுக்குள் நான் நினைத்துக் கொண்டேன், எல்லா நயவஞ்சர்களும் போய் சொன்னாங்க, நான் மட்டும் உண்மைதான் சொல்லுவேன் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபு பார்த்து, காபு காபு பக்கத்துல உட்காருங்க, காபு உட்காருங்க, ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து கோபமாக புன்முறுவல் பூத்தார்கள். அப்போ அந்த புன்முறுவல் கூட அழகிய மகிழ்ச்சியான புன்முறுவல் அல்ல, கோபமான புன்முறுவல், மா கல்லபக்க, ஏன் என்னாச்சு ஏன் வரல காப, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. காபு சொல்கிறார், காபு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்க பதில் எப்படி என்றால், காபு சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் வேறு எந்த நபருக்கு முன்னாடியாவது நான் உட்கார்ந்து என்னை ஒருவர் இந்த மாதிரி கேள்வி கேட்டால், என்னுடைய வாத திறமையால் நான் பொய் சொன்னாலும் அது உண்மைதான் என்று எதிராளி நம்பும் அளவுக்கு, சொல்லி நம்ப வைக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கிறது யார சொல்லலாம், ஆனால் நான் முழுமையாக நான் நம்புகிறேன் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று, நான் இப்போது உணர்ந்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று, எனவே நான் சொல்கிறேன் எந்த காரணமும் இல்லை யார சொல்லலாம், எந்த காரணமும் இல்லை, ஒன்றுக்கு இரண்டு குதிரை என்னிடத்தில் இருந்தது, வசதி இருந்தது, இளமை என்னிடத்தில் இருக்கிறது யார சொல்லலாம், நான் வேணும் தான் வராம இருந்துட்டேன் யார சொல்லலாம், ஒரு காரணமும் இல்லை யார சொல்லலாம், எந்த காரணமும் இல்லை என்று நான் சொல்லலாம் சொல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அம்மா சதக்க, இவர் மட்டும் உண்மை சொல்லி இருக்கிறார், உண்மை சொல்லி இருக்கிறார், அவர் காபு நினைச்சார், அப்ப ரசூலா மன்னிச்சிருவாங்க, ரசூலா உடனடியாக சொன்னார்கள், காபூரி மாளிகை பார்த்துக்கும் எழும்புங்கள், வீட்டுக்கு செல்லுங்கள், வீட்டுக்கு சென்று அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் இடையில் தீர்ப்பு சொல்லுவான், உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லும் வரை வீட்டுக்கு போங்கன்னு சொன்னான், ஷாக் ஆயிடுச்சு காபூரி மாளிகை, என்னது ரசூலா மன்னிச்சிருவாங்க, தண்டனை தருவாங்க, ஏதாவது ஒண்ணு, நான் பதில் கலந்து கொண்டவர், எல்லா போர்லும் கலந்து கொண்டவர், தபூக் போர் நடக்கவும் இல்லை, அப்படின்னா யார் அல்லாஹ் இந்த சொல்லா ஏதாவது சொல்லுவாங்கன்னு காபு நினைச்சா, அல்லாஹ் அல்லாஹ் தீர்ப்பு அல்லாஹ் எப்ப தீர்ப்பு சொல்லுவான் தெரியாது, அவர் நடந்து செல்லுகிறார், தயங்கி தயங்கி அருகில் இருந்த தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தீர்ப்பு சொல்லும் வரை, அல்லாஹுடைய தீர்ப்பு வரும் வரை இந்த காபு பின் மாலிக் இடத்தில் மதீனாவில் யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது மதீனாவில், யாரும் என்றால் யாரும் யாரும் யாரும், காபுன் மாலிக் ரொம்ப அந்த இந்த இந்த தீர்ப்பை கேட்டு, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரல, இந்த இப்ப சடனடியா இப்ப டெம்பரரி இந்த தீர்ப்பை கேட்டு காபூவின் மாலிக்குடைய உறவினர்கள் வெளியே நின்றாங்க, சொன்னாங்க நீ போய் மத்த மக்கள் சொன்ன பொய்ய மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே, இவ்வளவு பெரிய தண்டனை யாரும் பேசக்கூடாது என்று போ என்று அவர் சொன்னார், இல்லை நான் போக மாட்டேன் என்று காபூவின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார், என்னோடு அவரோடு சேர்த்து இன்னும் இரண்டு தோழர்களுக்கும் அந்தே தண்டனையை கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச தடை போட்ட போது மதீனாவில் ஒரு மனிதர் கூட காபூர் மாலிக் இடத்தில் பேசவில்லை, யோசிச்சு பாருங்க, ஈவன் மனைவி உட்பட, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உத்தரவு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், நாட்கள் செல்கிறது, யாரிடம் யாரும் காபூர் மாலிக் இடத்தில் பேசுவதே இல்லை, சலாம் சொன்னாலும் சலாத்துக்கு கூட பதில் சொல்லதே இல்லை, மற்ற ரெண்டு பேரும் வீட்டிலேயே அழுது கொண்டிருந்தாங்க, வயதானவர்கள், காபு சொல்கிறார், நான் மட்டும் பள்ளிவாசலுக்கு வருவேன், மறுநாள் பள்ளிவாசலுக்கு வந்து எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம், ஒருத்தரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நான் சலாம் சொல்லுவேன், பஜாருக்கு போவேன், கடை வீதிக்கு போவேன், யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள், சொல்லி காட்டுகிறார், ஒரு தடவை நான் பள்ளிவாசலுக்கு அந்த நாட்களில் ஒரு தடவை சென்றேன் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்தார்கள், தொழுது முடித்து விட்டு நான் அவருக்கு அருகில் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று சலாம் சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுடைய உதடுகள் அசைகிறதா என்று பார்த்தேன், அசையவில்லை, அவருக்கு பக்கத்திலே நின்று நான் தொழுதேன், ரசூலுல்லாஹ் என்னை பார்க்கிறார்களா என்று
நான் கவனித்தேன், நான் தொழும்போது யாரையும் பார்க்க கூடாது என்று தெரியும் இருந்தாலும் ஆவலை அடக்க முடியாமல் ஓரக்கண்ணால் ரசூலுல்லாவை பார்த்தேன். நான் பார்க்கிற போது வேறெங்கோ பார்த்து, நான் பார்க்காத போது என்னை பார்த்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் சலாத்துக்கு பதில் சொல்ல முடியவில்லை. கபர் மாலி சொல்லி காட்டுகிறார் எப்படி இருந்திருக்கும் அவருடைய அந்த நிலைமை. யோசிச்சு பாருங்கள், அவருடைய சாச்சாவுடைய மகன் கத்தாதா இருந்தார், தாங்க முடியவில்லை. நாட்கள் செல்லுகிறது, 1, 2, 3, 10, 15, 20, 25 நாள் அவருடைய சாச்சாவுடைய மகன் கத்தாதா இடத்துல வந்து கேட்கிறார், கத்தாதா ஏன் சலாத்துக்காவது எனக்கு பதில் சொல்லக்கூடாதா என்று கேட்கிறார். ஒரு நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அதில் தன்னுடைய கடமையை பங்களிப்பை ஆற்ற தவறிய ஒரு மனிதனுடைய தண்டனை. கத்தாதா இடத்துல கேட்கிறார், கத்தாதா நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அதிகம் நேசிக்கிறேன், சலாத்துக்காவது நீங்க பதில் சொல்லக்கூடாதா? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்ன போது அதற்கு மட்டும் அந்த கத்தாதா சொன்னார். யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தான் தெரியும். உண்மையிலே நீங்க நீங்க அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறீங்களா என்று இந்த பதிலை கேட்ட போது இடிந்து போனேன் என்று சொல்லி காட்டுகிறார். சுவற்றில் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்தார் காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. 1, 2, 3, 4, 15, 25, 30 நாட்கள், 30, 35, 40 நாள் அவர் வந்து பஜார்ல போறாரு. 40 நாள் எப்படி இருக்கணும்? அவர் பிறந்த பூமி, அவர் வாழ்ந்த பூமி, வளர்ந்து கொண்டிருக்கிற பூமியில் அவர் ஓடி விளையாடி அந்த தரையில் யாரும் சலாம் சொல்வதில்லை. ஊரே ஒதுக்கிவை, நமக்கு தெரியும் ஊர் விளக்கு பண்ணா, ஊர்ல ஊர் விளக்கு பண்ணா மக்கள் பேசுவாங்க இல்லையா, கொடுக்கல் வாங்கலாம். பள்ளிக்கு மட்டும் போக மாட்டாங்கன்னா பள்ளியுடைய அந்த கபரஸ்தான் நடக்கல, இதுதான் திருமணம் செய்யக்கூடாது, இதுதான் நடக்கும். ஆனால் ஊரே சாதனம் கொடுக்க கூடாது, பேசக்கூடாது என்று சொன்னா ஒரு சலாத்துக்குமா பதில் சொல்லல, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பஜார்ல நடந்து போயிட்டு இருக்கிறார், காப் சொல்லி காட்டுகிறார். யாரோ ரோமில் இருந்து வந்தவர் காபுவின் மாலிக்கே தேடுகிறார். மக்கள்கிட்ட அவர் போய் கேட்கிறார், காப் எங்கே? எல்லோரும் என்னை சுட்டி காட்டுகிறார்கள், அதாவது சைக்கிள் செய்கிறார்கள், ஆனா என்னுடைய பேரை சொல்லல. அவர் வந்தார் என்னிடத்தில், ரோம வீரன். அவரிடத்தில் ஒரு கடிதம் இருந்தது, ஒரு கடிதம் இருந்துச்சு. திருடா புதிய முசீபத்து, புதிய சோதனை. அவர் பார்க்கிறார் கடிதத்தை, ரோம அரசர் கடிதம் எழுதியிருக்கிறார் காபுக்கு. என்ன சொல்லி? காபே, உமக்கும் முஹம்மதுக்கும் ஏதோ பிரச்சனை என்று நாங்கள் அறிந்தோம். எனவே நீர் உம்மை முகம்மது புறந்தள்ளி விட்டால், அலட்சியம் செய்து விட்டார், நீர் என்னிடத்தில் வாரும் உரிய மதிப்பும் மரியாதை உமக்கு கிடைக்கும், வாருங்கள் என்று சொன்ன போது இது புதிய முசீபத்து என்று சொல்லி அந்த 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 கடிதத்தை கிழித்து அடுப்பில் வீசி எறிந்தார் நெருப்பில். இப்ப சொந்த சமூகத்தை அவர் காட்டி கொடுக்கவில்லை. இப்ப நாமளா இருந்தா நம்ம ஒரு அல்லாஹ் அப்படி எல்லாரும் கிடையாது, நம்ம ஒருவராக இருந்தால் என்ன செய்திருப்போம்? எதிரியோடு சேர்ந்து நம்முடைய சமூகத்துடைய மீது கொண்ட வெறுப்பின் காரணத்தால் எதிர் சமூகத்தோடு சேர்ந்து கொண்டு நாம் சதிவேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் காபதை செய்யவில்லை, காபதை செய்யவில்லை. 40th நாள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஒரு சகாபி வருகிறார் வீட்டுக்கு புதிதாக. ரசூல்லாவிடமிருந்து அப்பதான் 40 நாளைக்கு பிறகு ஒரு ஆள் பேசுறார், ரசூல்லாவிடமிருந்து வருகிறேன், என்ன செய்தி? உமது மனைவியை நீர் பிரிய வேண்டுமா? அவரை நினைச்சார் ஏதாவது நல்ல செய்தி கொண்டுறோம், உமது மனைவியை பிரிய வேண்டுமா? தலாக் சொல்ல விடுமா? தலாக் சொல்ல வர சொல்ல சொன்னாங்க, தெரியாது, பிரிய வேண்டும், அவ்வளவுதான். இன்னும் அதிக சோதனை. வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டார் தாய் வீட்டுக்கு. 41 நாள் அவர் சொல்லி காட்டுகிறார், நான் அதற்கு பின்பு பள்ளிவாசலுக்கு செல்வதையும் நான் நிறுத்திவிட்டேன், யாரும் பேச மாட்டேன், சொல்லவே சலாம் சொல்ல மாட்டேன், கடைவீதிக்கு செல்லவில்லை, பள்ளிக்கு செல்லவில்லை, அப்படியே நான் வீட்டிலேயே தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாவோ, அவ்வளவு பெரிய தண்டனையா, தப்பா, நான் குற்றமா நான் செய்திருக்கிறேன், போரில் கலந்து கொள்ளவில்லையே என்று அல்லாஹு குறிப்பிட்டு, அந்த பூமி எனக்கு நெருக்கடியாக மாறிவிட்டது, உயிர் வாழ்வதே சிரமமாக மாறிவிட்டது. சூரத் தௌபாவுடைய அல்லாஹு தாலா அந்த சூரத் தௌபாவுடைய 117, 118, 119 வசனங்கள்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இதே பாயிண்ட், இதே வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், மதீனாவை நெருக்கடியாக மாறிவிட்டது, அந்த காபாவின் மாலிக்கு வாழ்வதே சிரமமாக மாறிவிட்டது. 50, 45, 46, 47 மாறுகிறது. 50th நாள் இனி வாழ்வதில் பயனில்லை, என்ன செய்வது தெரியவில்லையே என்று சுபுஹ் தொழுகை தொழுததற்கு பின்னாடி அப்படியே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கண்ணீர் மல்க இறைவனிடத்தில், யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய தண்டனையா எனக்கு என்று அவர் மன்றாடுகிறார். திடீர் ஒரு சப்தம் சுபுஹ் தொழுத பின்னாடி, காபே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று எழுந்தார் கண்ணீரோடு. யாரு என்று இங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அப்போ பார்த்தா ஒரு ஆள் குதிரையில வேகமா வர்றாரு, காபுடைய வீட்டை நோக்கி வேகமா வர்றாரு. இன்னும் வெளியில வந்து பார்த்தா கூட்டம் கூட்டம் ஒட்டகத்தில் வருகிறார்கள், கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னன்னு சொல்லி ஒரு ஆள் ஓடி வர்றாரு. என்னவென்றால், நடந்து வந்து அந்த செய்தியை அல்லாஹ் மன்னித்து விட்டான் உம்மை என்று அந்த செய்தியை சொன்னால்
நேரம் ஆகிவிடுமோ என்று உயரமான ஒரு மலை மீது ஏறி நின்று சத்தம் போட்டு நான் சொன்னேன், அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கிறதுக்காக என்று அந்தவர் ஓடி வந்தார். தான் அணிந்திருந்த சட்டை அவர் கலைச்சி அப்படியே கொடுக்கிறார். வேற ஆடை கூட கிடையாது அவரிடத்தில். எப்படி இருக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து காபே உம்மை அல்லாஹு ஜல்லஷானு தாலா மன்னித்து விட்டான் மன்னித்து விட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் உங்களை அழைக்கிறார்கள் வாருங்கள் என்று சொன்னார். அப்ப அவர் காபு தன்னுடைய சாச்சாவுடைய மகன் கத்தாதாவிடம் இருந்து வேறு ஆடைகளை வாங்கி அணிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே இறங்கி வருகிறாரு. அவருடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வரை தெருவங்கும் இரண்டு ஓரங்களிலும் தோழர்கள் அப்படியே அவருக்கு வாழ்த்து கூற நடுவில் அப்படி நடந்து வர்றாரு. என்ன நடந்துச்சு, என்ன பண்றாரு, எப்படி யார் மன்னித்தா, எதுவுமே அவருக்கு தெரியவில்லை. வாழ்த்து கூறிக்கொண்டே இருந்தார். பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறார். இரண்டாவது முறை அவருடைய கால்கள் பின்னி கொண்டன நடக்க முடியாமல். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா முதல் முதல் சந்தித்தார், ஓடி வந்தார். ஓடி வந்து கட்டி அணைத்து காபே உம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். பின்னாடி குறிப்பிட்டு காட்டுகிறார் காபு, தல்ஹாவை ஒரு நாளும் நான் மன்னிக்க மறக்க மாட்டேன். ஆரம்பத்தில் ஓடி வந்து கட்டி ஒரு மோமினுக்கு ஒரு நல்ல செய்தினா இன்னொரு மோமினுக்கு அது மகிழ்ச்சியை தர வேண்டும், பொறாமை தரக்கூடாது. கட்டி அணைத்தார், வாழ்த்து சொன்னார், ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டு காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே அவர் சொல்லி காட்டுகிறார், ஒரு 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 முழு நிலவினுடைய பிரகாசமாக பெருமானாருடைய முகம் இலங்கிக் கொண்டிருந்தது, வெளிச்சமாக இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், ஓ அலைக்கும் அஸ்ஸலாம் காப் சொல்கிறார்கள், உட்காருங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அபிஷர் சுப செய்தி, உமக்கு சுப செய்தி, லக்கத தாபம் போகு அலை, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். அபிஷர் முந்து தல, உமது தாய் உம்மை ஈன்றெடுத்த நாள் முதல் இது நாள் வரை உம்முடைய வாழ்வில் இது போன்ற ஒரு நாள் வந்திருக்காது. தாபத்வாகு அலை, உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான். உமது தாய் உம்மை பெற்றெடுத்த நாள் முதல் இது நாள் வரை இப்படிப்பட்ட ஒரு நாள் உம்முடைய வாழ்நாளில் வந்திருக்கே வந்திருக்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்னபோது மகிழ்ச்சியால் அவர் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த கேள்வி ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் மன்னிக்கிறீர்களா அல்லது அல்லாஹ் இந்த மன்னிப்பை தருகிறானா என்று சொன்னபோது அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டினார்கள் சூரத்து தௌபாவுடைய 117 118 119 வசனங்களை ஓதி காட்டினார்கள். கத்தாபல்லாஹு நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார், நபிக்கு முஹாஜிரனுக்கு அன்சாரிகளுக்கு எல்லோரையும் சிரமமான நாறு நேரத்தில் அந்த நபி பின்பற்றி சென்ற எல்லா மக்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில் 119 சொல்லி காட்டுகிறான், மூன்று போருக்கு செல்லாமல் பின்தங்கிய அந்த மூன்று பேரையும் அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமி விசாலமாக இருந்தது ஆனாலும் அவர்களால் வாழ முடியவில்லை, பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். பூமி உயிர் வாழ்வதற்கே பூமியில் கஷ்டமாக இருந்தது அவர்களுக்கு, உயிர் வாழ்வதற்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு காபு சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். காபுக்கு இன்னும் ரெண்டு நபர்களுக்கும் உயிர் வாழவே சிரமமா இருந்துச்சு, பூமி விசாலமாக இருந்த பின்பும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னபோது காவால் கட்டுப்படுத்த முடியவில்லை, ரசூலுல்லாஹை கட்டி பிடித்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட பின்னாடி சொன்னார்கள், யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன், யார ரசூலுல்லாஹ், நான் சொன்ன உண்மைதான் என்னை காப்பாற்றி இருக்கிறது. மிக முக்கியமான பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட், நான் சொன்ன உண்மைதான் யார ரசூலுல்லாஹ் என்னை காப்பாற்றி இருக்கிறது. உங்களை சாட்சியிட்டு சொல்கிறேன், இனி இருக்கிற நாள் வாழ்நாள்களுக்கு நான் உண்மையை தவிர வேறதையும் பேச மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதை பாருங்க சூரத்து தௌபா 119 வசனம், யா ஐயோ அடுத்தது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், கூனூ மஅ ஸாதிகீன், உண்மை பேசக்கூடிய மக்களோடு இருங்கள். உண்மை பேசக்கூடிய மக்கள் யார், யார் உண்மை சொன்னா காபூன் மாலிக். இப்ப எந்த நபர் தேச துரோகம் செய்தாரோ 50 நாட்கள் அவருடைய உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும் யோசித்து பாருங்கள். அவரோடு பேச வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்கே தடை விதித்தார்கள், ஊர் விலக்கு செய்திருந்தார்கள். அல்லாஹ் அடுத்தது சொல்றான், இந்த மக்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், உண்மை பேசுகிற மக்களோடு இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஸ்தாபகன் மாலிக் சொன்னார், யார ரசூலுல்லாஹ், உங்களை நான் சாட்சி வச்சு சொல்கிறேன், என்னுடைய முழு சொத்தையும் நான் இஸ்லாத்திற்காக வேண்டி நான் சதக்கா செய்கிறேன் யார ரசூலுல்லாஹ் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாம் அப்படி செய்யாதீங்க, கொஞ்சம் உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறத நீங்க கொடுங்க என்று. அப்போது ரசூலுல்லாஹை பார்த்து காபு காப் சொன்னார், யார ரசூலுல்லாஹ்,
எனக்கு இறைவன் செய்திருக்கிற பேரருள் இரண்டு. ஒன்று, இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டது. இரண்டாவது, என்று அல்லாஹ் செய்திருக்கிற பேரருள் என்று சொல்லி காட்டினான். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது சூரத் தௌபாவுடைய 117 முதல் 119 வசனம் வரை மட்டும் மிக குறிப்பாக இந்த நிகழ்வு சொல்லப்படுகிறது. இன்னும் தொடர்ந்து அல்லாஹு ஜல்லஷானு தால பேசிக் கொண்டிருக்கான். முனாஃபிக்கோட நிலைமையை அல்லாஹு தால சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்ப நமக்கான பாடம் என்ன? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை மீறியதுக்கு 50 நாள் பேசாமல் இருக்கக்கூடிய தண்டனையை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க என்று சொன்னா, எத்தனை எத்தனை பெருமானாருடைய உத்தரவுகளை நாம் இன்று மீறுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் மட்டும் உன்னை உயிர் வாழ்ந்த எத்தனை பேரு உயிர்களுக்கு போட்டிருப்பாங்க, ஊர்களுக்கு பேசாத பேசாத என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வேண்டுமென்றே நாம் செய்வதற்கும் அறியாமல் செய்வதற்கும் வேறுபாடு இருக்கு. ஒன்று, ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வுடைய உத்தரவுகள் உண்மையிலேயே பேணப்பட வேண்டிய ஒன்று. இரண்டாவது, தௌபா. உளப்பூர்வமான 50 நாட்கள் அந்த காபூ மாலிக்குடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும், இனி வாழ முடியாது என்று கருதுகிற அளவுக்கு அவருடைய அந்த தௌபாவுடைய அந்த எண்ணம், பச்சாதாபம், பிழை பொறுக்க தேடுகிற எண்ணம், அது மிக முக்கியமான ஒன்று. பாவ மன்னிப்பு தேடுகிற மக்களுக்கு அல்லாஹால பாவத்தை பொறுத்து கொடுக்கிறான். மூன்றாவது, ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முக்கியமான பாடம், ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அல்லது சிந்தனை உங்களுடைய மனதில் வருகிறது என்று சொன்னால் அப்போதே செய்து விடுங்க, அப்போதே செய்து விடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், மத்தனா பார்த்துக்கலாம், 2 நாள் கழியட்டும் பார்த்துக்கலாம் என்று நினைக்காதீர்கள். ஷைத்தான் வலை விரிப்பான். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அப்பவே கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. இல்ல சாயங்காலம் பாத்துக்கலாம் அப்படின்னா 50 ரூபாய் தான் கொடுக்கணுங்கிற மனம் வரும். நாளைக்கு பாத்துக்கலாம் 10 ரூபாய், நாளைக்கு பார்த்தா நினைப்போறோம் என்னன்னா வேற யாரா கொடுத்துருப்பாங்க, அவருடைய தேவை நிறைவேறும், நமக்கு எதுக்கு கொடுக்க போறோம். ஷைத்தான் செய்யாதே என்று சொல்ல மாட்டான், பிற்படுத்துவான் நன்மைகளை. நன்மைகளை செய்யாதே என்று தன்னை ஒருபோதும் நமக்கு ஷைத்தான் சொல்ல மாட்டான். லேட் பண்ணு, லேட் பண்ணு, பிற்படுத்து, தாமதப்படுத்து என்று சொல்லி கொண்டே இருப்பான். பாருங்க, நிறைய விஷயங்கள் யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில நடந்திருக்கு, உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, நடந்திருக்கலாம் நிச்சயமா. இன்னைக்கு ஒன்னு பண்ணணும்னு நினைச்சு அதை தள்ளி போட்டீங்க, அவ்வளவுதான், நான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். குரான் உதறதா இருக்கலாம், நபில் தொழுவதா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், ஆமா அது மிக காபுபின் மாலிக் உடனடியாக போயிருந்தா போயிருந்திருக்கலாம், ஆனா 2 நாள் ஆயிடுச்சு, 3வது நாள் முடிச்சிச்சு, போக முடியல, எவ்வளவு பெரிய தண்டனை. இது முக்கியமான பாடம். 4வதாக, உண்மையின் மதிப்பு. உண்மை சொல்லுங்க, என்ன வந்துட போகுது, எவ்வளவு பொய் சொல்லி எவ்வளவு லாபம் சம்பாதிக்கும், எவ்வளவு பணத்தை பேங்க்ல போட்டிருக்கோம் யோசிச்சு. அல்லாஹ் சொல்கிறான், உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடம், 5வது, மிக 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 முக்கியமான பாடம். நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, உங்கள் சமூகத்துக்கு ஒரு ஆபத்து வருகிறது சொன்னா, நான் என் பாட்டுக்கு இருப்பேன், தன் பாட்டுக்கு இருப்பேன் அப்படி கருதாதீர்கள். இல்லை, நாடு நமக்கா, நாம் இந்த நாட்டுல வாழ்றோம் அப்படின்றத, நாட்டுடைய தண்ணீரை நாம் குடித்திருக்கிறோம், இந்த நாட்டுடைய காற்றை நாம் சுவாசித்திருக்கிறோம், இந்த நாட்டுடைய உணவை நாம் உண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பது நம் மீது கடமை, நம் மீது கடமை. எனவே நாட்டு நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். இது முஸ்லிம்களுக்கான, இஸ்லாம் வலியுறுத்துகிற முக்கியமான ஒரு பண்பு. குறைந்தபட்சம் இந்த நாட்டுக்கு துவா செஞ்சிருக்கிறோமா? ரப்பிஜியல் ஹாதா பலதன் அமீனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவுக்காக, மக்காவிலிருந்து போது துஆ பெற்றிருக்கியா அல்லாஹ், இந்த நாட்டை அமைதி மிக்க நாடாக, என்னைக்காவது இந்தியாவுக்காக யா அல்லாஹ், இந்தியாவை அமைதி மிக்க பூங்காவாக மாற்று. இல்ல அழி அமநாசமா போகட்டும், அழியட்டும், அது சரிங்க. நாட்டுக்காக, நலனுக்காக நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? நம்ம இதா போகாம இருந்தாலும். அடுத்ததாக, காபூபின் மாலிக் தன்னுடைய பொருளை சதக்கா செய்கிறார். உடலால் என்னால் அந்த நாட்டுக்கு உதவி செய்ய முடியவில்லை, பொருளால செஞ்சிருக்கிறார். எனவே அருமை சகோதரர், இதெல்லாம் மிக முக்கிய. அல்லாஹு தஆலா கூறுகிற வரலாறுகள், நிகழ்வுகள், சரிதைகள் எல்லாம் சும்மா நேரம் போக்குக்காக இந்த காதல கேட்டு அந்த காதல அப்படியே மறந்து விடுவதற்கானது அல்ல. ஒவ்வொன்றும் முக்கியமான பாடங்களை, படிப்பினை விட்டு செல்கிறது. இல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கேட்டவற்றை கேட்டவற்றின் நடப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته وعليكم السلام ورحمه الله وبركاته الحمد لله مولوي எல்லாரும் வரணும் இந்த வரணும் சிறப்பான பேச்சு கொடுத்தீங்க அல்லாஹ் எல்லாருக்கும் உண்மை பேசக்கூடிய பாக்கியத்தை தருவானாங்க பொய் ஏதோ பொதுவா சொல்லுவாங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அது 1000 பொய் சொல்லி மறைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு உண்மையை பேசி போயிடலாம் உண்மை பேசக்கூடிய மக்களாக இருந்தா பொய் பேசுனா அல்லாஹ் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா இன்ஷா அல்லாஹ்
எல்லாரும் உண்மை பேசக்கூடிய நாட்கள். அதே சமயத்துல நாட்டுப்பற்றோட இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாட்டுக்காக துவா செய்வோம், நாட்டுக்காக போராடுவோம், நாட்டுக்காக துவா செய்வோம். எல்லாரும் நம்ம வாழ்ற எந்த ஒமான் நாடும் சரி, யாராலும் எந்த நாட்டுக்கு எல்லாரும் அந்த நாட்டுக்காக துவா செய்யுங்க, நம்ம தாய்நாடு துவா செய்வோம். சில அமைதி பூங்கா இருக்கணும். சில நீங்க சொன்ன அறிவுரை சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து கடைபிடிச்சு சலாலாம் எங்களுக்கு துணி புரிவானாக. உங்களுக்கும் எங்களுக்கும் இதில் கலந்து கொண்ட சகோதர சகோதரர்கள் தமாம் சார்வா என் சார்வம் சலாது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிச்சுக்கலாமா?